இந்தியாவிலேயே கொரோனா தடுப்பு மருந்துகள் தயாரித்து விநியோகிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பது சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கும் இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் நற்சான்றாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 2 கோவிட் 19 தடுப்பு மருந்துகளை பயன்படுத்த மத்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு இயக்குநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதுபற்றி அறிக்கை வெளியிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர், இந்தியாவிலேயே தயாரிக்கும் மருந்துகளை பயன்படுத்துவது இந்தியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் பலனளிக்கும் என்று கூறியுள்ளார். இந்த உணர்வுடன் தடுப்பு மருந்தை இந்திய மக்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள வெங்கையா நாயுடு, அதன் மூலம் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்ள முடியும் என்றும் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகளை நினைவு கூர்ந்துள்ள அவர், அந்த நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்துள்ள விஞ்ஞானிகளின் முயற்சி வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.